हाय फ्रेंड्स, वेलकम बैक टू अवर चैनल एवरीथिंग ईजी। இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோனா, பொங்கலுக்கு ரேஷன் கடையில கவர்மெண்ட்னால ஃப்ரீயா கொடுக்கப்பட்ட மளிகை பொருட்களை பத்தி தான் பார்க்க போறோம். அதோட தரத்தையும் பார்க்கலாம். பாசி பருப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு, பூச்சி அந்த மாதிரி எதுவும் இல்லாம நல்ல குவாலிட்டியாவே இருந்துச்சு। அதுக்கப்புறம் பச்சரிசியும் அதுவும் நல்லா இருந்துச்சு, கடையில் நம்ம வாங்குற மாதிரி நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு। அதுக்கப்புறம் தூளுப்பும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, மஞ்சத்தூள் பாக்கெட் 100 கிராம் 100 கிராம் இருந்தது। சீரகம் இதுவும் 100 கிராம் இருந்தது, குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு। மிளகு வந்து 50 கிராம் கொடுத்திருந்தாங்க, குவாலிட்டி வைஸ் சூப்பரா இருந்துச்சு। அதுக்கு அப்புறம் இதுல வந்து ஏலக்காய், அதுக்கு அப்புறம் முந்திரி, திராட்சை இது மூணும் கொடுத்திருந்தாங்க। புளி 1/2 கிலோ, வெள்ளப்புளி தான் நல்லா இருந்துச்சு। அதுக்கப்புறம் கோதுமை மாவு வந்து 2 கிலோ கொடுத்துருந்தாங்க, கோதுமை மாவு நான் யூஸ் பண்ண கூட செஞ்சிட்டேன், 2 நாள் சப்பாத்தி செஞ்சேன், நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு, 2 கிலோ கொடுத்துருக்காங்க। கடுகு இது வந்து குட்டி குட்டி கடுகு கிடையாது, நம்ம ஊர்லலாம் யூஸ் பண்ணுற மாதிரி பெரிய பெரிய கடுகு, நல்லா இருந்துச்சு। அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் கொடுத்துருந்தாங்க, மல்லித்தூள் கொடுத்துருந்தாங்க, எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு। எனக்கு வந்ததில் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, குவாலிட்டியாக இருந்துச்சு। நெய் இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, வாசனையாக இதுவும் நான் பொங்கலுக்கு யூஸ் பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு। அதுக்கப்புறம் கடலை பருப்பு 1/2 கிலோ கொடுத்துருந்தாங்க, மோஸ்ட்லி இதில் எல்லா திங்ஸும் நான் யூஸ் பண்ணிட்டேன், ரொம்ப சூப்பராக இருக்குது। உளுந்தும் நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு, உளுந்து வந்து 1 கிலோ கொடுத்துருந்தாங்க। அதுக்கப்புறம் அச்சுவெல்லமும் நல்லா இருந்துச்சு, இப்போ நான் 1 கேஜிக்கு மேலே இருந்தது, யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லா இருந்துச்சு। அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, அதுக்கு திராட்சை, அதுக்கப்புறம் ஏலக்காய் இதோட குவாண்டிட்டியும் சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே தனித்தனியாக பேக் பண்ணி அதில் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு கொடுத்துருந்தாங்க, பொங்கலுக்கு எல்லாருமே யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக। இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து திரும்பவும் மீட் பண்ணுறேன். பாய் பாய் அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்।